அனைவருக்கும் வணக்கம் இது சும்மா பேசுவோமா இன்றைக்கி நம்ம யாரை பற்றி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மதன் டைரி அப்படின்ற சேனலில் மதன் ரவிச்சந்திரன் கிட்டத்தட்ட ஒரு மாதங்களுக்கு அப்புறமா தனது இரண்டாவது வீடியோவை மதன் டைரி சேனலில் பதிவு செஞ்சுருக்காரு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மதன் ரவிச்சந்திரன் மதன் டைரி அப்படின்ற சேனலை செப்டம்பர் பதினைந்தாம் தேதி ஒரு முதல் வீடியோவை வெளியிட்டு அந்த சேனலை வந்து எல்லோருக்குமே அறிமுகப்படுத்தினார் அது அறிமுகப்படுத்தின ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர்களாக கடந்துருக்கு இந்நிலையில் வந்து அந்த வீடியோ இரண்டு லட்சம் பார்வைகளை கடந்து தற்பொழுது அந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்தாயிரம் சப்ஸ்கிரைபர்களை வந்து கடந்து போயிட்டுருக்கு ஒரே ஒரு வீடியோவில் வந்து மதன் ரவிச்சந்திரன் வந்து இந்த சாதனையை பண்ணியிருக்காரு அந்த ஒரு வீடியோக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதமாக ஒரு வீடியோ கூட அவர் போடலை இந்நிலையில் இன்று ஒரு வீடியோ போட்டிருக்காரு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னால் வந்து பார்த்திங்கன்னா சவுக் சங்கருக்கும் மதன் ரவிச்சந்திரனுக்கும் கிஷோர் கேஸ் சாமிக்கும் ஒரு சில சண்டைகள் நடந்தது ச பிரச்சனைகள் நடந்தது ஏன் அப்படின்னு நம்ம சேனலே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவும் போய் பார்த்துக்கோங்க ஃபுல் டீட்டெயில்ஸும் நம்ம கிடைக்கும் இந்நிலையில் வந்து இன்றைய வீடியோவில் வந்து மதன் ரவிச்சந்திரன் நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து அரசியலுக்கு வரப்போறாரு அப்படின்றத அந்த முக்கியமான விஷயம் ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் சில நாட்களில் நான் வந்து அரசியல் சாதக சம்பந்தமான முடிவுகளை வந்து எடுக்க போறேன் நிறைய பேர் என்னை வந்து கிண்டல் பண்ணனா பண்ணிக்கோங்க அதை பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் என்னோட உயிர் முக்கியம் ஏன்னா நடுநிலையாக இருக்கிறனால தீ திமுகவால் வந்து நிறையா வந்து மிரட்டலுக்கும் அச்சுறுத்திற்கும் உள்ளாகிட்டு இருக்கேன் எனக்கு வந்து உயிர் முக்கியம் ஏன்னா வாழ்வாதாரத்தை வந்து ஆல்ரெடி புடுங்கிட்டாங்க இப்போ வந்து எனக்கு வந்து உயிர் முக்கியம் அதனால் வந்து விரைவில் அரசியல் முடிவுகளை வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லி தனது வீடியோவில் வந்து முக்கியமான இந்த பாயிண்டை வந்து குறிப்பிட்டிருக்காரு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா என்ன நம்மளோட கணிப்புப்படி அவர் வந்து அதிமுகவில் இணைய அதிகமான வாய்ப்புகள் இருப்பதாக எனக்கு தெரியுது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை புகழ்ந்தும் அதிமுகவினரை டேக் பண்ணி நிறையா ட்வீட்டுகளை வந்து அவர் போட்டிருக்காரு அதனால் வந்து விரைவில் அவர் வந்து அதிமுகவில் இணையலாம் அப்படின்னு என்னால் எனக்கு தெரியுது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து அவர் எந்த கட்சியில் இணையலாம் அப்படின்னு உங்கள் கருத்துக்களை வந்து கிழங்க அமெண்ட் பண்ணுங்க இது போக வந்து பார்த்தீங்கன்னா கேசாமி அவருக்கும் வந்து சில பதிலடிகளை வந்து கொடுத்துள்ளார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் வந்து காலையில் கால் பண்ணாரு அப்படின்னு சொல்லி அன்றைக்கி ஸ்கிரீன்ஷாட்டை ஷேர் பண்ணியிருக்கும்போது போது ோர்கேசாமி கிஷோர்கேசாமி என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து இது வந்து மதன் ரவிச்சந்திரனுக்கு வந்து சவுக்கு கால் பண்ணவே இல்லை அவர் வந்து ஃபோட்டோஷாப் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒரு ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தார் அதற்கு பதிலடி தரும் விதமாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மதன் ரவிச்சந்திரன் வந்து கிஷோர்கே சாமி சவுக்கு சங்கர் வந்து கால் பண்ணதை வந்து கிஷோர்கே சாமி வந்து இல்லைன்னு சொன்னதுனால சவுக்கு சங்கர் கால் பண்ண அப்படி வீடியோவை வந்து அவர் கால் பண்ணதை வந்து மொபைலில் அப்படி காமிச்சு அப்படி வீடியோவை வந்து நமக்கு வீடியோலேயே வந்து பார்த்தீங்கன்னா லைவாக வந்து அந்த அவரோட மொபைல் ஃபோன்லேயே வந்து சவுக்கு சங்கர் கால் பண்ணியிருந்ததை வந்து நம்ம எல்லோருக்கும் காமிச்சு கிஷோர்கே சாமிக்கு வந்து மிக பலத்த பதிலடியை வந்து கொடுத்துருக்காரு அப்புறமா நம்ம செந்தில் அதாவது பார்த்திங்கன்னா மான்கறி சம்மந்தமாக மதன் மட்டும்தான் வீடியோ போட்டிருக்கிற நிலையில் வந்து மற்ற ஊடகத்துறையினர் யாருமே வீடியோ போடலை நடுநிலை நடுநிலை அப்படின்னு சொல்லிடுற யாருமே வீடியோ போடலை அப்படின்றத குறிப்பிட்டு குரலற்றவர்களையும் குரலாக இருக்க நான் விரும்பவில்லை குரல் குரல் கொடுப்பவர்களும் குரலாகவே நான் இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி மதன் வந்து நம்ம தமிழ் கேள்வி செந்தில் அவர்களையும் கடுமையாக தாக்கியுள்ளார் அதனால் உண்மை தான் தமிழ் கேள்வி செந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து திமுகவுக்கு சார்பாக தான் வீடியோ போட்டுட்ருக்காரு அதை பற்றி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்கும் அதையும் போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி மதன் ரவிச்சந்திரன் வந்து இன்றைக்கி வந்து இரண்டாவது வீடியோவை போட்டிருக்காரு முக்கியமாக அவர் வந்து தனது ஸ்டூடியோவை வந்து செட்டப் செய்திருக்காகவும் அதுக்கு நிதி உதவியும் தேவைப்படுவதாகவும் அந்த பதிவில் வந்து கேட்டிருக்காரு கண்டிப்பாக அவர் சேனலில் போய் அந்த வீடியோக்கு கீழே உங்களுக்கு உதவி செய்யும் எண்ணம் இருந்தால் உதவி செய்ய முடிந்தால் கண்டிப்பாக அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு உங்களால் இயன்ற உதவியை வந்து கண்டிப்பாக செய்யுங்க அப்படின்றத நம்ம அந்த பதவி மூலமாக கேட்டுக்கிறோம் மேலும் ஒரு முக்கியமான நியூஸ்ல சந்திப்போம் நன்றி வணக்கம் கண்டிப்பா மதன் எந்த கட்சியில் சேரலாம் கருத்துக்களை உங்க கமன்ல வந்து தெளிவாக குறிப்பிடுங்க நன்றி வணக்கம்